மேன்மை செய்தி கிறிஸ்து கிறிஸ்தேசுவின் இனிய நாமத்தினாலே யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் கூட இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியை நாம் கேட்போம் அதனுடைய தலைப்பு வசனமாக அப்போசன் பவுல் எப்போல் எபேசிருக்கிறது நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் பரிசுத்தான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அருமையான பிள்ளைகளே நாம் கேட்டதான இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது பர்சு தாவியானுடைய ஒரு பாரம் பரிசுத்தவான்கள் சுய்புருந்த வேண்டும் என்பதும் சபைகள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதும் ஆவியானுடைய ஒரு பாரமாக இருக்கிறது அந்த பாரத்தை அப்பசனாகிய பவுல் வாயிலாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த பகுதியில் வாசிக்க நாம் கேட்டோம் அருமையான கத்தளைப்பிள்ளையிலே இந்த நாட்களிலும் கூட சபைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது சபை நடத்துகிறதான மேய்ப்பனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு இந்த வசனமானது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம் இந்த ஐந்து விதமான ஊழியங்களும் பரிசுத்த சீர் சீர்பொருந்துவது ரெண்டாவது சபைகள் பக்தி விருத்தி அடைவது இந்த உயரிய நோக்கத்துக்காக இந்த ஐந்து ஊழியங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோகானி சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவர் சொல்லும்போது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இது நாட்களே நாம் இந்த எஸியில் வாசித்ததான அந்த வசனத்தை நான் பார்க்கும்போது இந்த ஐந்து ஊழியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் விசேஷமாக அப்போசனாக பவுல் கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார் ஆகியவை அவர் அப்போஸ்தல ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது மகாபிரை தீர்க்கதர்சியானவர் நமக்குள்ளே எழும்பியிருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஆகிய இவர் தரிசன வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் ஊழியத்தையும் செய்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக நான் பார்க்கும்போது அவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி அந்த சுவிசேஷ ஊழியத்தையும் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடிகிறது அப்போசன் ஆகிய பேரு முதல் நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது நாம் வாடாத கிரீடத்தை பெறுவோம் என்று சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பிரதான மேய்ப்பர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே சமயத்தில் இயேசு கிருசு குறித்து நாம் இன்னும் சிறிசு புசத்தில் வாசிக்கும் போது அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து கூடி வந்தவர்களுக்கு போதகம் பண்ணினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த எபிஎஸில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐந்து ஊழியங்களையும் ஆண்டவராக இயேசு கிருசு செய்திருக்கிறார் அப்படியானால் இந்த ஐந்து ஊழியத்தையும் செய்வதற்கென்றே விசேஷமாக ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகிய இந்த ஐந்து ஊழியர்களும் இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த ஐந்து ஊழியத்தில் ஒரு ஊழியம் மாத்திரம் ஒரு மேன்மையான ஊழியமாக கருதப்படுகிறது எண்ணப்படுகிறது அது என்ன எந்த ஊழியம் மேன்மையாக எண்ணப்படுகிறது என்று சொன்னால் மேய்ப்பர் ஊழியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற ஊழியங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு ஒரு தனி பொறுப்பு இந்த மேய்ப்பர் ஊழியத்துக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த மேய்ப்பர் ஊழியமானது ஆண்டவராகிய இயேசு கிரிசுனாலும் செய்யப்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தாலும் கூட இந்த ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நபரைத்தான் கத்தர் ஏற்படுத்துகிறார் மற்ற நான்கு ஊழியங்களை பாரிக்கிலும் இந்த மேய்ப்பர் ஊழியமானது மிகவும் கனத்துக்குரிய ஒரு ஊழியமாகவும் பொறுப்பு மிகுந்த ஒரு ஊழியமாகவும் இருக்கிறது கத்திரிக்க சோதரம் ஆகவே இந்த ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் பொறுப்பு வாய்ந்த நபர்கள் தேவைப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மேய்ப்பர் ஊழியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரு பரிசு தாவியானவர் கொண்டு ஏற்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அருமையான கத்துடை பிள்ளைகளே இந்த மேன்மையாக எண்ணக்கூடியதான இந்த மேய்ப்பொரு ஊழியம்தான் இன்றைக்கு பிரச்சினைக்குரிய ஊழியமாகவே காணப்படுகிறது இன்றைக்கி சாத்தான் கூட இன்னைக்கு எந்த ஊழியத்தை கெடுக்க முடியாத காரியத்தில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறான் என்று சொன்னால் இந்த மெய்ப்பொரு ஊழியத்தை தான் ஏனென்று சொன்னால் ஒரு மேய்ப்பனை வெட்டினால் ஆடுகள் சிதறப்பட்டு போகும் ஒரு மேய்ப்பனை கெடுத்து விட்டால் அந்த சபையை போகும் ஆகவே தான் இந்த மேய்ப்பர் ஊழியத்தின் மேலே சாத்தானுக்கு ஒரு கண் இருக்கிறது கற்றுக்கு சோதனம் ஆகவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் மேய்ப்பர் ஊழியம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு ஊழியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அருமையான பிள்ளையிலே இவ்விதமான இந்த ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பொழுது இந்த மேய்ப்பரு ஊழியத்தை செய்யக்கூடியதான இடத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறதே நான் பார்க்க முடிகிறது இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது முக்கியமாக ஒரு காரியத்தை ஊழியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியின் வாயிலாக ஊழியர்களை குற்றப்படுத்துவதோ அல்லது ஊழியர்கள் மனதை புண்படுத்துவதோ அல்ல இதனுடைய நோக்கம் இந்த ஊழியத்தினுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த மேன்மையை காத்து கொள்ள ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கத்திரிக்க சோதரம் காரணம் இன்றைக்கு சபைகளிலே நான் பார்க்கும்போது இந்த மேன்மை மிகு ஊழியமாகிய இந்த மேய்ப்பர் ஊழியம் இன்றைக்கு சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கிறது கத்திரிக்கை சோதரம் பொறுப்பற்ற நிலைமையில போய் கொண்டிருக்கிறது ஆகவே இதை தேவனுடைய ஊழியர்கள் புரிந்து கொண்டு இந்த மேன்மையை காத்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்றைக்கு பரிசு தாவியான விரும்புகிற காரியமாக இருக்கிறது இதை நான் மேன்மையான ஒரு ஊழியம் என்று சொல்வதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அந்த அடிப்படையில் நான் செய்தியை தொடரலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் கற்றுக்கு சோதரம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னதாக கோவையிலே உலக சுவிஸ் ஊழிய ஸ்தாபனத்துடைய தென் மண்டல மாநாடு நடை நடைபெற்றது அந்த மாநாடுக்கு நான் போயிருந்தேன் அங்கே தங்கியிருந்த நாட்களிலே ஒரு மூத்த போதகர் ஒருவர் வந்து என்னிடத்துல சொன்னார் பாஸ்டர் எங்கள் சபைக்காக நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டுக்கொண்டார் அவர் அந்த அந்த நாட்களிலேயே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஒரு மூத்த போதகர் அவர் இப்படி என் இடத்துல சொன்ன பொழுது ஏன் என்னாச்சு சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட் கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் சபையில் ஒரு மூப்பர் இருக்கிறார் பாஸ்டர் அவரால் தான் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் யார் மூப்பரு என்று கேட்டேன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நாங்கள் தான் மூப்பராக ஏற்படுத்தினோம் அவர் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் யாரை கேட்டு நீங்கள் சபையில் மூப்பரை ஏற்படுத்தினீர்கள் என்று நான் கேட்டேன் அப்போ சொன்னார் என்ன பாசத்தை இப்படி சொல்கிறீங்க பவுல் தீர்த்துக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறாரு மூப்பரை ஏற்படுத்த சொல்லி என்று சொன்னார் நான் சொன்னேன் உடனே எங்கே சொல்லியிருக்கிறார் எடுங்கன்னு சொன்னேன் சொன்ன மாத்திரத்தில் அந்த வசனத்தை எடுப்பதுக்கு தடுமா இருந்தார் அப்புறம் நானே சொன்னேன் முதல் அதிகாரம் எந்த வசனத்தில் இருக்கிறது வாசிங்கன்னு சொன்னேன் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலை விட்டு வந்தேனே என்று சொல்லி எங்க பவுல் தீத்துக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி சொல்லி இருக்கிறார் நீங்கள் எங்கே ஏற்படுத்தினீங்க உங்களை யார் சபையில் ஏற்படுத்த சொன்னா என்று சொல்லி நான் அவரு கேட்டேன் அப்பொழுது தான் அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் ஆமாம் பட்டணத்தில் அல்லவா ஏற்படுத்த சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் நான் உடனே சொன்னேன் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏராளமான பேர் ரசிக்கப்பட்டு அவர்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை மேய்ப்பதற்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் தேதுவுக்கு பவுல் இருக்கிறார் கத்திரிக்க சோத்திரம் அதுதான் இந்த மூப்பரை ஏற்படுத்தும்படி அவர் சொல்லியிருக்கிற காரியம் ஆகவே பட்டணங்களில் ஏற்படுத்த சொன்ன அந்த வார்த்தையை சபையிலே ஏற்படுத்த சொன்னதாக நினைத்து கொண்டு இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் சபைகளிலே மூப்பரை ஏற்படுத்துகிறார்கள் அந்த மூப்பர் ஏற்படுத்தப்படக்கூடிய விதமும் வேதனைக்குரிய ஒரு காரியம் சபை யார் அதிகமாய் தாங்குகிறார்களோ அவர்களை மூப்பராக்கி விடுகிறார்கள் அல்லது சபையில் யார் முதலாவது ரசிக்கப்பட்டார்களோ அவர்களை மூப்பராக்கி விடுகிறார்கள் அல்லது ஊழியக்காரனுக்கு யார் மிகவும் நெருக்கமானவர்களோ அல்லது ஊழியக்காரனுக்கு பிரியமாக நடக்கிறார்களோ அவர்களை மூப்பராக ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட பல காரியங்களை வைத்துக்கொண்டு சபையில் ஒரு விசுவாசியை மூப்பராக ஏற்படுத்தி விடுகிறார்கள் கத்திரிக்கை சோத்திரம் அருமையான கத்தோட பிள்ளைகளை இது மிக மிக தவறான ஒரு காரியம் இந்த மூப்பர் என்பது யார் என்கிற ஒரு விவரம் தெரியாதபடினாலேயே இன்றைக்கி ஊழியர்கள் தடுமாறி சபையில் உள்ள விசுவாசிகளை மூப்பர்களாக ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஆக இந்த மூப்பர் என்று சொல்லும்போது அது மூத்தவன் என்றும் அல்லது ஒரு தலைவன் என்றும் பொருள்படும் கத்திரிக் சோதரம் சபைக்கு தலைவர்களை ஏற்படுத்த சொல்லி தான் ப பவுல் தீர்த்து எழுதுகிறார் கத்திரிகை சோதரம் இன்றைக்கு இந்த சபை தலைவர் என்கிற விஷயத்தில் ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது அந்தந்த திருச்சபைக்கு அந்தந்த மேய்ப்பர்கள் தான் தலைவர் என்பதை முதலாவது ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் உண்மைதான் ஆனால் அவர் எந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார் அகில உலகத்திலும் இருக்கிற ஒட்டுமொத்த சபைக்கு தான் அவர் தலைவர் ஆனால் ஸ்தல சபைக்கு அந்த சபையை நடத்துகிற மேய்ப்பன் தான் தலைவர் அவன்தான் மூப்பன் அவன்தான் ஆவிக்குரிய தகப்பனாகவும் இருந்து அந்த ஊழியத்தை நடத்த வேண்டும் அதுதான் பரிசு தாவியானுடைய திட்டம் கத்திரிக்க சோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இவ்விதமாக இந்த மூப்பர் என்கிற ஸ்தானத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த தலைமை தத்துவம் என்கிறதான அந்த பதவியை அந்த பிதா என்கிற அந்த தகுதியை ஆவிக்குரிய தகப்பன் என்கிற அந்த தகுதியை தன்னிடத்தில் தனக்கு கீழே சத்தியத்தை கேட்டு வளர வேண்டிய ஒரு விசுவாசி இடத்துல போய் அந்த பொறுப்பை கொடுத்து விடுகிறார்கள் ஆகியவை தான் பிரச்சனை வெடிக்கிறது கத்திரிகை சோத்திரம் உடனே அந்த விசுவாசி தனக்கு ஏதோ பெரிய கிரீடம் வைத்து விட்டதாக நினைத்து கொண்டு ஊழியக்காரனுக்கு அடுத்த ஸ்தானம் எனக்கு கொடுத்துக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரனையே தனக்கு கீழே அடக்கி ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் அந்த சாத்தாடைய தந்தரத்துக்கு இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் பலிகடாவாகி இருக்கிறார்கள் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே மூப்பன் என்று சொன்னால் அது சபையில் உள்ள விசுவாசிகளை ஏற்படுத்த ஏற்படு ஏற்படுத்துகிறதல்ல அந்த சபைக்கு யார் மேய்ப்பனாக இருக்கிறானோ அவன் தான் இந்த சபையின் மூப்பன் கத்திரிக்கு சோத்திரம் அதை முதலாவது கத்துடைய ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தலைமைக்கு கீழே தான் மற்ற எல்லாம் கத்திரிக்கை சுதோத்திரம் சபையில் உடன் ஊழியர்களை ஏற்படுத்தலாம் உடன் வேலையாட்களை ஏற்படுத்தலாம் ஆனால் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியப்பை மூப்பனாக ஏற்படுத்துவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அந்த சபையின் மேய்ப்பனாக இருக்கிறவன்தான் அந்த சபையின் தலைவன் அவன் தான் அந்த சபையில் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கத்திரிக்கை சுதோத்திரம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பதவியை மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கத்திரிக்கை சோத்திரம் ஆகவே இந்த ஐந்து ஊழியங்களை நான் பார்க்கும்போது அதில் மூப்பன் என்கிற ஸ்தானத்தை பற்றி வரவே இல்லை கத்திரிக்கை சோத்திரம் ஆகவே மூப்பன் என்கிற ஸ்தானம் கொடுக்கப்படாத விட்டாலும் அந்த ஸ்தானம் யாருக்குரிய ஸ்தானம் என்று சொன்னால் மேய்ப்பனுக்குரிய ஒரு ஸ்தானம் தான் அந்த த மூப்பன் என்கிற ஸ்தானம் அது தலைமை தத்துவத்தை குறிக்கிறது கத்திற்கு சோதரம் ஆகியவை அதை எந்த காரணம் முன்னிட்டும் ஒரு விசுவாசிக்க நாம் கொடுத்து விடக்கூடாது அது மேய்ப்பனுக்கே உரித்தான ஒரு ஸ்தானம் அவன்தான் இந்த சபைக்கு தலைவன் அவன்தான் இந்த சபைக்கு ஆவிக்கிற தகப்பன் அவன்தான் அந்த இந்த சபைக்கு மூத்தவன் கத்திற்கு சோதரம் அந்த ஸ்தானத்தை ஒருபோதும் விசுவாசிக்கு கொடுக்கக்கூடாது இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு சபையில் உள்ள விசுவாசிகளை விதமாக ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஒரு முறை எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் வேறொரு சபையில் அவர் விசுவாசியாக இருக்கிறார் அவர் என்னிடத்தில் வந்து பேசி கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார் வில்லியம்ஸ் என்னுடைய சபையில் என்னை மூப்பராக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார் எனக்கு ஆச்சரியம் என்ன உ போய் எப்படி ஏற்படுத்தினார்கள் மூப்பராக என்று கேட்டு எப்படி ஏற்படுத்தினார்கள் என்று அவர்களை கேட்டேன் அந்த நண்பர் சொன்னார் ஒன்றுமில்லை ஐந்து ஆண்டுகளாக இந்த சபையில் நிலைத்து நிற்கிறவர்கள்லாம் எழுந்து நின்றுங்கன்னு சொன்னார் பாஸ்டர் சொன்னார் உடனே ஐந்து பேர் எழுந்து நின்றோம் உடனே சபையில் அறிவித்தார் இவர்கள் ஐந்து பேர் இந்த சபையின் மூப்பர்கள் என்று அறிவித்து விட்டார் இதுதான் நடந்தது மூப்பர்கள் ஏற்படுத்துகிற விதத்தை கொஞ்சம் கவனிக்கணும் கற்றுக்கு சோதரம் ஐந்து வருடம் விசுவாசியாக இருந்து விட்டால் அவர் மூப்பராகி விடுகிறார்கள் ஆகிய அவர்கள்லாம் மூத்தவர்கள் ஆகி விடுகிறார்கள் அப்படியானால் இந்த ஸ்தானம் அவர்கள் கிடைத்த பொழுது அவர்கள் என்ன செய்ய தொடங்கி விடுவார்கள் அவர்கள் ஏதோ கிரிடம் கொடு கிடைத்து விட்டது போல நினைத்து மற்ற எல்லாரையும் ஆளுகை செய்ய தொடங்கி விடுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரனைக்கும் ஆலோசனை சொல்ல வந்து விடுவார்கள் கற்றிருக்கு சோதரம் இது தவறான ஒரு நடைமுறை என்பதை ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நான் பிற்பாடு மூவ் பண்ண யார் என்று சொல்லி அவருக்கு உரிய வார்த்தைகளை எடுத்து சொல்லி அவருக்கு நான் விளங்க வைத்தேன் கத்திரிக்கை சோதரம் ஆகியவை எந்த காரணத்தை முன்றிட்டும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஸ்தானத்தை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது மேய்ப்பர்களாகி இருக்கிற நாம் இந்த ஸ்தானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது இந்த ஸ்தானம் தான் நமக்கு ஒரு மேன்மையான ஸ்தானம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி சில ஆதார வசனங்களை கூட நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் கத்திரிகை சோதரம் முதலாவது நாம் பார்க்கும்போது ஒன்று பேரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் சில வசனங்களை நான் வாசிப்போமானால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிறனா புத்தி சொல்லி புத்தி சொல்லி எழுதுகிறது என்னவென்றால் என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து நல்லா கவனிக்கணும் உங்களின் இடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து யார் மேய்க்க வேண்டுமாம் மூப்பன் மேய்க்க வேண்டும் இதை யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால் சபையின் மூப்பனுக்கு எழுதுகிறார் கத்திரிக்க சோதரம் அந்த மூப்பன் தான் சபையை என்ன செய்ய வேண்டுமா மேய்க்க வேண்டும் மேய்ப்பன் தான் அந்த சபைக்கு மூப்பனாகவும் இருக்க வேண்டும் கத்திரிக்க சோதரம் இந்த கனெக்ஷன் இதில் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூப்பனுக்கு எழுதுகிறார் நீங்கள் தேவனத்தில் உள்ள மந்தியை மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சனமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று எழுதுகிறார் இங்கே அடிஷனலாக இன்னொரு பதவி ஒட்டி வருகிறதை நான் பார்க்க முடிகிறது கண்காணிப்பு செய்யுங்கள் ஆக சார் ஆகிய பேதிரு ஊழியர்களுக்கு எழுதும்போது உங்கள் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து கண்காணிப்பு செய்யுங்கள் என்று முடிக்கிறார் கத்திரிகை சோத்திரம் ஆக உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி இனி வெளி வெளிப்படும் மகிமைக்கு இருக்கிற நான் புத்தி சொல்லி எழுதுகிறது என்னவென்றால் என்று சொல்லி எழுதுகிறார் அப்போ மூப்பனுக்கு எழுதுகிறார் மூப்பனுக்கு எழுதி அந்த மூப்பனை குறித்து சொல்லுகிறார் நீ தேவனுடைய மந்தையை மேய்த்து அப்போ யார் மேய்க்கிறது மூப்பன் தான் மேய்க்கணும் யார் மேய்ப்பன் மூப்பன் தான் மேய்ப்பன் கற்றுக்கு சோத்திரம் இன்னொரு அடிஷனல் பதவி அவர்கள் என்ன கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கண்காணிப்பு செய்யும் பதவி கொடுக்கப்படுகிறது அவன்தான் கண்காணிக்க வேண்டும் சம் சபையில் உள்ளதான ஒரு ஆத்மா அல்லது ஒரு ஆடு எங்கே போகிறது என்ன செய்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது அதோடய ஜீவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஜபிக்கிறதா வேதம் வாசிக்கிறதா என்ன செய்கிறது என்பதை குறித்ததான ஒரு கவனம் ஆராதனை நேரத்தில் அந்த ஆத்மா என்ன செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த மேய்ப்பனுக்கு கொடுக்கப்படுகிறது மேனக்கத்தோடு பள்ளிகள் தான் சொன்னேன் ஐந்து ஊழியங்களிலும் ஒரு மேன்மையான ஊழியம் எதுன்னு சொன்னால் அது சபையை மேய்க்கிற அந்த மேய்ப்பனுடைய ஊழியந்தான் கத்திரிக்கு சோத்திரம் ஏனென்று சொன்னால் மற்ற ஊழியர்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை என்று சொன்னால் இவன் தலைவனாகவும் இருக்கிறான் அதே சமயத்தில் மேய்ப்பனாக இருந்து கொண்டு சபையை கண்காணிக்கும் பொறுப்பையும் செய்கிறான் ஆகவே இங்கே இவன் குறித்து நான் பார்க்கும்போது திருத்துவ ஊழியத்தை இவன் செய்கிறான் கத்திரிக்கு சோத்திரம் இதை தேவனுடைய ஊழியக்கார்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவன் எப்படி திருத்துவமாக இருக்கிறாரோ அதே போல அவர் தம்முடைய ஊழிய கார்களை எழுப்பி திருத்துவ ஊழியத்தை செய்யும்படியாக சபை மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார் தான் சொன்னேன் இது மிக மேன்மையான ஒரு ஊழியம் என்று சொல்லி கிறிஸ்துக்கு இணையான ஒரு ஊழியம் என்று சொல்லுகிறேன் கத்திரிகை சோதனம் இந்த ஊழியத்தை அசட்டி பண்ணுவது தேவடைய ஊழியக்காரர்களுக்கு நல்லதில்லை ஆகியவை எந்த சூழ்நிலையும் தலைமை பொறுப்பை எடுத்து ஒரு விசுவாகி கொடுப்பது நல்லதல்ல கத்திரிகை சோதனம் இதை இன்னொரு வசனத்தின் வாயிலாக கூட உங்களுக்கு நான் உறுதிப்படுத்த வேண்டும் நான் விரும்புகிறேன் கத்திரிகை சோதனம் அப்போ சிலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிப்போமானால் மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் நல்ல கவனிங்க சபையின் மூப்பறை வரவழைத்தான் என்று சொல்லி இங்கே நான் பார்க்குறோம் சபை மூப்பரை வரவழைத்து அவரிடத்துல சில ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆகையால் உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சம்பாதித்துக்கொண்ட தேவன் தம்முடைய சுய ரத்தினால சம்பாதித்துக் சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த எச்சரிக்கை ஆயிருங்கள் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கணும் கத்திரிக்க சோதரம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் சபையை மேய்ப்பதற்கு உங்களை என்று சொல்கிறார் அந்த உங்களைங்கிறது யாரு மூப்பர் மூப்பரைத்தான் வரவழைக்கிறான் அந்த மூப்பர் இடத்துல தான் பேசுகிறான் உங்களை குறித்தம் என்று எழுதுகிறான் கற்று அப்போ மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா அந்த மூப்பர் இடத்துல தான் தேவன் தம்முடைய சுயர்த்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறான் அருமையான கத்தோடைப்பிள்ளைகளே சபையின் மேய்ப்பன் என்று சொன்னால் அவனிடத்தில் மூன்று பதவிகள் மூன்று ஸ்தானங்கள் கொடுக்கப்படுகிறது அதில் முக்கியமாக நான் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால் திருத்துவ ஊழியத்தை அவன் செய்கிறான் மற்ற எந்த ஊழியத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த மேய்ப்பன் ஊழியத்துக்கு இருக்கிறது என்பதை தேவனுடைய ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கத்திரிக்கை சோதரம் அல்லேலூயா கத்திற்கு மயமுண்டாட்டம் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதே பரிசுத்த பவுல் தீமைத்துக்கு எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் பதி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கலாமா மூப்பராகிய சங்கத்தார் உண்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே இங்கே நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் திமத்து என்பவன் ஒரு உடனுடையக்காரன் அந்த உடனூழியக்காரனுடைய தலையில் கை வைப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது கொஞ்சம் சிந்திக்கணும் கத்திரிக்க சோதரம் யாருக்கு அதிகாரம் ஒரு ஊழியக்காரன் தலையில் கை வைப்பதற்கு அவனுக்கு மேலே மூத்த ஊழியக்காரர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கும் சபையில் உள்ள ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் தலையில் கை வைத்து ஜபிக்க முடியாது கத்திரிக்க சோதரம் அது அலங்காரமான ஊழியம் அர்த்தமற்ற ஊழியம் விசுவாசி போய் ஊழியக்காரன் தலையில் கை வைத்து ஜபிக்க முடியுமோ அப்படியானது மூப்பரை மூப்பர் என்பது யார் அந்த ஊழியக்காரனுக்கு மேலே உள்ள மூத்த ஊழியக்காரர்களை குறிக்கிறது அவர்கள்தான் ஒரு உடன் ஊழியனுடைய தலையின் மேலே கை வைத்து ஜபிக்க முடியும் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள் தான் கத்திரிக்க சோத்திரம் இந்த அதிகாரத்தை கொண்டு போய் ஒரு விசுவாசி இடத்தில் கொடுப்பது எவ்வளவு ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல் ஊழியர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கத்திரிகை சோத்திரம் ஆகிய அந்த நாட்களிலும் ஊழியர் ஐக்கியம் இருந்திருக்கிறது இப்போதும் பல ஊர்களில் ஊழியர் ஐக்கியம் ஊழியர் கூடுகையில் நடக்கிறது அதே போல முதல் நூற்றாண்டிலும் ஊழியர் ஐக்கியம் இருந்திருக்கிறது அந்த ஊழியர் தான் யாகோபு தலைவனாக இருந்திருக்கிறான் ஏசு கிருஷ்ணனுடைய சகோதரனாக யாக்கோபு தலைவனாக இருந்திருக்கிறான் அவன் தலைமையில் ஒரு ஊழியர் ஐக்கியம் அதுதான் மூப்பரோடி சங்கம் என்று இங்கே சொல்லப்படுகிறது அந்த தான் திமுகின் மேலே கைகளை வாய்த்தார் ஜெபித்தார்கள் கத்திரிக்கை சோத்திரம் ஆகவே மூப்பர் என்பது யார் ஒரு விசுவாசியை குறிக்கிறதல்ல அது சபை நடத்துகிற மேய்ப்பனுடைய ஒரு தலைமை தத்துவத்தை குறிக்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே கத்துடைய ஊழியர்களே இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கத்திரிக்கை சுதந்திரம் ஆகியவை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது அந்த மேன்மையான ஒரு அந்தஸ்து மேன்மையான ஒரு காரியத்தை ஒரு பாக்கியத்தை சாதாரணமான ஒரு விசுவாசி உன்னிடத்தில் பாடம் கற்றுக்கொள்கிறவன் உன்னிடத்தில் பிரசங்கத்தை கேட்டு ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரக்கூடியவன் ஒரு வளர்கக்கக்கூடிய ஒரு மனித இடத்துல போய் நீங்கள் தலைமைத்துவத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் உங்களை எப்படி நினைப்பது கத்திரிக்க சொதுரான் உங்களை என்னவென்று நினைப்பது ஆகியவை மூப்பர் என்பது அது சபையை மேய்க்கிற மேய்ப்பனுடைய ஒரு ஸ்தானம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகியவை தான் அநேகர் ஆவிக்குரிய தகப்பன் என்று அழைக்கிறார்கள் இன்னொரு நாம் பார்க்கலாம் இதே தன்னுடைய முதல் முதல் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் படிங்க அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் என்று சொல்கிறார் கட்டரின் சோத்திரம் ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தொழுது கொண்டுகிறது அப்படியானால் அவருக்கு பிதா என்கிற ஸ்தானம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம் கத்திரிக் சோதரம் அந்த பிதா என்று சொன்னால் தலைமை தத்துவம் தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானம் அங்கே இருக்கிறது ஆக அந்த இயேசு கிரசை குறித்து ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்கிறது சிதருண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணிமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பெயர் எழுதுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதிரை எழுதும்போது என்ன சொல்கிறார்னா அவர் ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் மேய்ப்பராகவும் இருக்கிறார் கண்காணியமாக இருக்கிறார் சிதண்ட ஆடுகளைப் போல இருந்த நீங்கள் இன்னைக்கு மேய்ப்பரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார் அப்போ ஏசுகிறிசு தலைமைத்துல இருந்து மேய்க்கிற ஊழியத்தையும் கண்காணிக்கிற ஊழியத்தையும் அவர் செய்திருக்கிறார் ஆகியவை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு கத்திரிக்க சோதரம் மேய்ப்பர் ஊழியம் என்பது திருத்துவ ஊழியம் திருத்துவ ஊழியம் மாத்திரமல்ல அது கிறிஸ்து செய்த ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் மேய்ப்பர்களை கத்திரி ஏற்படுத்தியிருக்கிறார் சபை ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆக சபை ஊழியக்காரன் என்னென்னு சொன்னால் நன்றாய் விலங்கிக்கொழுக்கள் மற்ற எந்த ஊழியத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு ஒரு மகிமை இந்த மேய்ப்பர் ஊழியத்துக்கு இருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே திருத்துவமாக திருத்துவ ஊழியத்தை இவர்கள் செய்து வருகிறார்கள் சபை மேய்ப்பர்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை கத்த சபை மேய்ப்பர்கள் போது இந்த சபை மேய்ப்பர்கள் செய்கிறதான காரியங்களை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வேதனையாக தேவ ஊழியர்களே கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆகவே இந்த நாட்களிலே ஊழியர்கள் தங்களை பற்றியதான ஒரு ஞானம் நமக்கு தேவை கத்திரிக்க ஸ்தோத்திரம் தங்களை பற்றிய அறிவு இன்றைக்கு தேவை அது வேதத்தின் வாயிலாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை விடுத்து நாமே ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டு நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள நினைக்கவே கூடாது கிறிஸ்து செய்த ஊழியத்துக்கு இணையான ஒரு ஊழியம் எந்த ஊழியம் இருக்கிறது கற்றுக்கு சோத்திரம் கிறிஸ்துக்கு இணையாக ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியம் எவருக்கு கிடைக்கிறது சபை மேய்ப்பனுக்கு அல்லவா தேவன் கிருபையாக அதை கொடுத்துருக்கிறார் அது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம் இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை விட்டு விட்டு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே நீங்கள் ஏன் உங்கள் தலையிலே நீங்களே மண்ணை வாரிப்பட்டுக் கொள்வானே உங்களுக்கு நீங்களே ஏன் புலிசினை வைத்துக் கொள்வானே உங்களுக்கு நீங்களே ஏன் எதிரியாக மாறுவானே எதிரி வேறு யாரும் இல்லை உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருக்கிறபடியனால்தான் யாரோ ஒருவரை தனக்கு எதிரியாக ஏற்படுத்திவிட்டு என்னை எதிர்த்து நெல் என்கிற ஒரு நிலையை சபையிலே உருவாக்கி விடுகிறீர்கள் கட்டிருக்கு சோதரம் ஆகிய இந்த செய்தியை கேட்க தயனுடைய ஊழியக்காரர்கள் இந்த மேய்ப்பர் ஊழியத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ சபையில் நிகழ்த்தி சபையில் குழப்பத்தை நீங்களே உருவாக்கி விட வேண்டாம் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சபையில் குழப்பம் வருவதற்கு ஊழியக்காரனே காரணமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம் சபையை கட்டி ஆளுகை செய்ய வேண்டிய நாம் அந்த ஆளுகை தன்மையை கொண்டு போய் ஒரு விசுவாசிகளுக்கு கொடுத்து விட்டால் என்ன அர்த்தம் இருக்கிறது கத்திரிக்க சோத்திரம் பிதா என்கிற ஸ்தானத்தை கொண்டு போய் விசுவாசியத்தை கொடுக்கலாமா தலைமைங்கிற ஸ்தானத்தை கொண்டு போய் விசுவாசியத்தை கொடுக்கலாமா நினைத்து பார்க்க வேண்டாம் சபையில் குழப்பம் இருக்கிறதுனு ஏன் வராது ஏன் பிரச்சனை வராது நம்ம தான் தலைமையே கொண்டு போய் அங்கே ஒப்பு கொடுத்துறோமே தகப்பனுக்கு ஸ்தானத்தை அவர் இதில் போய் கொடுத்து விடுக்குறோமே அப்புறம் ஏன் பிரச்சனை வராது கத்திரிக்க சோத்திரம் சிந்தித்து பார்த்து தேவனுடைய ஊழியக்கார்கள் இவ்விதமான தவறுகளை செய்யாதபடிக்கு திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது திருந்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் தேவன் நம்மை மதித்து மேல் அன்பு வைத்து அவர் நம் கொடுத்திருக்கிறதான இந்த மேன்மையான இந்த ஊழியத்தை நாம் இவ்விதமான கிரியைகளினாலே அலட்சியம் செய்து அதை அவமதித்து தேவனுடைய உள்ளத்தில் துக்கத்தை ஏற்படுத்த தயவு செய்து முயல வேண்டாம் என்று சொல்லி நான் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்தால் வேத வசனத்தை இன்றைக்கு நான் சொன்ன இந்த வசன ஆதாரங்களை அடிப்படையாக அவர்களுக்கு போதித்து ஆகவே இந்த மூப்பருங்கிற ஸ்தானத்தை நான் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கொடுத்ததை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி சபை நடுவேதை ரத்து செய்து அந்த சபைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய இந்த அந்த மூப்பனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இந்த சத்தியத்தின்படி இனி சபை மய்பன் தான் மூப்பன் என்கிற அறிவித்து சபையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துங்கள் கர்த்தவங்களை ஆசிரதிப்பார் அருமையான தேடைய ஊழியக்காரர்களே ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இனியாவது எல்லா காரியங்களிலும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க முடியும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தின்படி நாம் ஊழியம் செய்வோம் விடுதலையோடு கத் கத்துடைய வேலையை செய்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆமேன் கத்திரிக்க செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இது போல இன்னும் செய்திகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள்